ஜான் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு 26 வயசு ஆண் அட்வென்ச்சரஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். பொதுவாக அட்வென்ச்சரஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க மலைகள் ஏறுறது, குகைக்குள்ளே போகிறத ஒரு வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவரும் ஒரு குகைக்குள்ளே போகிறாரு. ஆனால் குகைக்குள்ளே போனவர் திரும்பி வரவே இல்லை. அந்த கேவுக்குள்ளே போன ஜான் ஜோன்ஸ்க்கு என்ன ஆச்சு, அவர் திரும்ப வெளியே கொண்டு வரப்பட்டாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் 2009 வெளிநாடுகளில் அதிகமாக பேசப்பட்ட நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு பிளாக் மிஸ்ட்ரி அண்ட் நான் உங்கள் சத்யபிரியா. ஜான் ஜோன்ஸ் அவரோட ஒய்ஃபான எமிலி கூடையும் அவங்களோட 1 வயசு குழந்தையான லிஸி கூடையும் வெர்ஜினா அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்துட்டு வராரு. November 24, 2009 அன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் டே அப்படிங்கிறதுனால ஜானோட ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அந்த மீட்டிங்கில் ஜானோட தம்பியான ஜோஸ் ஒரு எக்ஸ்கர்ஷனுக்கு பிளான் பண்ணுறாரு. அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து உட்டால இருக்கிற நட்டி புட்டி கேவ் அப்படிங்கிற குகைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஜானும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கரெக்டாக 8 மணிக்கு அந்த கேவுக்குள்ளே நுழையிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த கேவுக்குள்ளே ஒரு சேலஞ்சும் வச்சுருக்காங்க. அந்த கேவில் பர்த் கேனல் அப்படிங்கிற இடத்த யார் ஃபர்ஸ்ட் அடைகிறாங்களோ அவங்க தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சும் வச்சுக்கிறாங்க. ஜான் தனியாக பிரிஞ்சு போயிடுறாரு. ஜானோட தம்பியான ஜோஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் தனியாக ஒரு குரூப்பாக போயிடுறாங்க. ஜான் அந்த பெர்த் கனலை கண்டுபிடிக்கிறதுக்காக அவரோட இடுப்பளவு இருக்கிற ஒரு ஓட்டையை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த ஓட்டைக்குள்ளே போகிறதுக்காக ஃபர்ஸ்ட் அவர் தலையை உள்ளே விடுறாரு. அதுக்கப்புறமா அவரே தள்ளி தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டைக்குள்ளே போயிடுறாரு. ஆனால் அந்த ஹோல்குள்ளே போனதுக்கப்புறமா தான் தெரியுது அவர்னால் எந்த பக்கமுமே திரும்ப முடியலை அப்படிங்கிறது. அவர் இருக்கிற அந்த ஓட்டையிலேருந்து நேராக அவருக்கு ஒரு பிளவு, ஒரு கிராக் தெரியுது. அந்த கிராக் கிட்ட போயிட்டோம்னா நம்மளுக்கு திரும்புறதுக்கு ஏதாச்சும் வழி கிடைக்கும் அப்படின்னு ஜான் நினைக்கிறாரு. இந்த கிராக் கிட்ட போகணும் அப்படிங்கிறதுனால ஜான் அவரோட மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு அவரோட உடம்பை ஒல்லியாக்கிக்கிறாரு. அந்த கிராக் கிட்ட போக போக அவரால் மூச்சை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அவர் மூச்சை விட்டுடுறாரு. அதனால அவரோட உடம்பு எக்ஸ்பேண்ட் ஆகி திரும்ப பழைய நிலைக்கே வந்துடுது. அங்கே தான் அவருக்கு ஒரு ட்விஸ்ட் தெரியுது. அதாவது அங்கே திரும்புறதுக்கான எந்த வழியுமே இல்லை அப்படிங்கிறது ஜானுக்கு தெரிய வருது. அவர் இப்போ போயிட்டுருக்கிற பொசிஷன் ரொம்பவே சீரியஸ் ஆனது அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் இருக்கிற பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன், அதாவது தலைகீழாக அவர் நின்றுட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒரு கை அவரோட உடலுக்கு கீழேயும் இன்னொரு கை அவரோட உடலுக்கு மேலேயும் அப்படியே ஸ்டக் ஆகி அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இப்போ தான் ஜானோட தம்பியான ஜோஸ்க்கு நம்ம அண்ணன் எங்கேயோ மாட்டிகிட்ருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஜோஸ் என்ன நினைக்கிறாருன்னா தன்னோட ஃபேமிலிக்கு ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி காத்துட்ருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனால் அது அப்படி கிடையாது அப்படிங்கிறது அங்கே போய் அவங்க அண்ணன் எப்படி மாட்டிகிட்ருக்காரு அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறமா தான் ஜோஸ்க்கு தெரிய வருது அது ரொம்பவே சீரியஸான கண்டிஷன் அப்படிங்கிறது. ஜாஷ் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அண்ணன் போன ஹோல்குள்ளேயே போகிறாரு. அங்கே போய் அவங்க அண்ணன் ரொம்பவே பயந்துருக்கிறத பார்க்குறாரு. ஜாஷ் அவங்களோட அண்ணனோட காலை பிடிச்சி எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜான்னால் அவரோட பாடியை திருப்ப முடியல. அதனால ஜாஷ் கூட அவரால் ஒத்துழைக்க முடியல. ஜாஷ் என்ன சொல்கிறாருன்னா நான் உன்னை வெளியே கொண்டு வரேன் அப்படின்ட்டு கீழே இறங்குறாரு. கீழே இறங்கணுன்னே ஜாஸ் என்ன பண்ணுறாருன்னா சர்ச் டீம், ரெஸ்கியூ டீம்ஸ், போலீஸு, ஃபயர் ஃபைட்டர்ஸ்னு எல்லாத்துக்குமே கால் பண்ணி வர சொல்லிடுறாரு. ஜான்க்கு அந்த இருட்டுக்குள்ளே பயம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜாஸும் அவரோட ஃப்ரெண்டும் அங்கே இருந்து ஜான் கூட பேசிகிட்டே இருக்காங்க. சடனாக ரெஸ்கியூ டீம் வர சத்தம் ஜாஸ்க்கு கேட்குது. ஆனால் ஜாஸ் ஜான் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நான் இங்கேயே இருக்கேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜான் என்ன சொல்லிடுறாருன்னா பரவாயில்ல நீ வெளியே போயிட்டு ரெஸ்கியூ டீமாக உள்ளே அனுப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ரெஸ்கியூ டீம் கூடவே ஒரு ஃபிசிஷியனும் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட ஹியூமன் பாடி எப்போவுமே நேராக தான் நடக்க முடியும், அது எப்போவுமே தலைகீழாக ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அப்படி தலைகீழாக நின்றுட்டுருக்கிறவங்க கொஞ்சம் மணி நேரத்துக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜான் தலைகீழாக நின்றுட்டுருக்கிறதுனால அவரோட உடம்புல இருக்கிற பிளட்டும் ஃப்ளூவெச்சும் அவரோட பிரெயின்லேயும் லங்ஸ்லேயும் வந்து தங்கிடும். இதனால் அவரோட சர்க்குலேஷன் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடம்புல ஒரு விதமான விஷமும் உருவாயிரும்.
அப்போது அந்த ரெஸ்கியூவர்ஸ் ஜானை ஃப்ரீ பண்ண நினைக்கும் போது அந்த விஷம் நேரடியாக ஹார்ட்டுக்கு போய் அவரை கொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அந்த விசிஷியன் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜானை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. ரெஸ்கியூ டீம்லேருந்து சூசி அப்படிங்கிற ஒரு பொண்ணை அந்த ஹோலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அந்த ஹோலோட ஓப்பனிங் ஒரு வாஷிங் மிஷின் சைஸ் தான் இருக்குது. ஒருவேளை சூசி அந்த ஹோலுக்குள்ளே மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சூசியை ஒரு ரோ போட்டு கட்டியிருக்காங்க. சூசி கரெக்டாக காலையில் 12:30 ஜான்கிட்ட போய் ரீச் ஆகுறாங்க. இப்போ போனோடனே ஜான் கிட்ட சூசி, ஹாய், நான் சூசி வந்திருக்கேன், இங்கே எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜான் கிட்ட இருந்து ரிப்ளைவும் வருது, சூசி நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் நான் இங்கேருந்து வெளியே வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சூசியும், நீங்கள் கவலைப்படாதீங்க ஜான், நீங்கள் இங்கேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானோட காலில் சூசி ரோப்பை கட்டுறாங்க. ஆனால் அப்போ தான் சூசிக்கு தெரிய வருது இங்கேருந்து ஜானை வெளியே கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறது. சூசி கட்டின ரோப்பை வெளியே இழுத்துட்டு போய் கேவுக்கு வெளியே இருக்கிற ரெஸ்கியூவிஸ்ட்டை கொடுத்து இழுக்க சொல்கிறாங்க. ஆனால் அதனால ஒரு யூஸும் இல்லை, ஏன்னா ஜானை வெளியே கொண்டு வரதுக்கு இன்னும் பவர் வேணும். சூசி ஜான் கிட்ட பேசிட்டே எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஜானும் திரும்ப ரிப்ளை பண்ணுறாரு. ஆனால் அவரோட வாய்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவர் மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட லங்ஸ் ஃபுல்லாக ஃப்ளூவிட்ஸ் நிறைஞ்சிருக்கு. சூசி ஒரு கத்திரிக்கோள் எடுத்து ஜானோட ஜீன்ஸை கட் பண்ணுறாங்க. அப்படி கட் பண்ணும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க கட் பண்ணுறாங்க. ஆனால் அதனாலையும் ஒரு யூஸும் கிடையாது. நேரம் போயிட்டே இருக்குது. 2 hours ஆச்சு. ஆனால் சூசினால் ஜானை வெளியே எடுக்க முடியல. அதனால இன்னொரு ரெஸ்கியூவரை உள்ளே கூப்பிட்டுட்டு சூசி வெளியே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜானோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவங்களால ஜான் இருக்கிற குகைக்கு பக்கத்தில் வர முடியல. அவங்க November 24th நைட்டை ஃபுல்லாகவே ஏதாச்சும் ஃபோன் கால் வருமா, ஜானை காப்பாற்றிட்டாங்கன்னு ஏதாச்சும் ஃபோன் கால் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஃபோன் காலுமே வராதனால அவங்க அவங்களோட குழந்தையான லிசியையும் அப்புறமா ஜானோட அம்மா அப்பாவையும் கூட்டிகிட்டு ஜான் இருக்கிற நட்டி புட்டி கேவ் பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. அங்கே ஃபயர் ட்ரக்ஸ், போலீஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஜானோட ஒய்ஃபான எமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும், ஆனால் அவர் வெளியே வந்தோடனே அவரை ஒரு ஹக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருந்த போலீஸ், உங்களுக்காகனாச்சும் அவரை வெளியே பத்திரமா கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஆறுதலும் சொல்கிறாங்க. ஜான் அந்த குகைக்குள்ளே மாட்டி 12 hours மேலே ஆயிடுச்சு. அவரோட உடம்புல இருக்கிற ஃப்ளூவெச்சும் அவரோட பிரெயின்லேயும் லங்ஸ்லேயும் வந்து தங்க ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே ஜானை காப்பாற்றுறதுக்கான லாஸ்ட் பிளானாக புள்ளி சிஸ்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜானை வெளியே எடுத்தோடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக எல்லா மெடிசன்ஸையும் எடுத்து வச்சுருக்காங்க. சூசிக்கு அடுத்த ரெஸ்கியூவராக ரயான் அப்படிங்கிறவர் உள்ளே வராரு. அவர்கிட்ட ஜான் என்ன சொல்கிறாருன்னா, என்னை தயவு செஞ்சு வெளியே எடுத்துருங்க, என்னால் தலையினால் ரொம்ப நேரமாக நிற்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ரயானும் ஜானுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக அவரோட காலை நல்லா தேய்ச்சி சூடுபடுத்தி விடுறாரு. அப்போ தான் ஜானோட ஒய்ஃபான எமிலி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு கண்டினியூஸாக ஃபைட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானும் அவரோட ஒய்ஃப்க்கு பதில் கொடுக்குற மாதிரி கத்துறாரு. ரயானுக்கு ஜான் உள்ள அழுகிற சத்தமும் கேட்குது. November 25th சாயங்காலம் 4 ஆயிடுது. கிட்டத்தட்ட 19 hours ஜான் அந்த குகைக்குள்ளே தலகிலாம் மாட்டிட்டு இருக்காரு. ஜானை காப்பாற்றுறதுக்காக அவங்களோட லாஸ்ட் முயற்சியில் இறங்குறாங்க. ஜான் கிட்ட ரயான் இப்போ ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. நீங்கள் கைகளை வச்சு நல்லா புஷ் பண்ணுங்க, நாங்கள் உங்களை இப்போ வெளியே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜானும் அவரோட கையை வச்சு புஷ் பண்ணுறாரு. அவரை கொஞ்சம் வெளியே எடுக்கிறாங்க. ஆனால் அவரோட கால் மேலே இருக்கிற சீலிங்கை டச் பண்ணிடுச்சு. அதனால வழியால் அவர் துடிச்சு போயிடுறாரு. அதனால அவரை திரும்பவும் விட்டுடுறாங்க. அவர் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா 3rd time திரும்பவும் இதையே செய்கிறாங்க. ரயான் ஜான் கிட்டே கேட்குறாரு, எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஜானோட கண்கள் எல்லாம் ரொம்பவே ரெட்டாக இருக்குது. அவரோட மூஞ்சியெல்லாம் ஃபுல்லாக மண்ணு தான் இருக்குது. ஜான் என்ன ரிப்ளை பண்ணுறாருனா, நான் தலைகீழாக இருக்கேன், என்னோட கால் ரொம்பவே வலிக்குது, அது என்னை கொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு. ஆனால் ரயானுக்கும் ரொம்பவே அடிபட்டுருச்சு. அவருக்கு மூஞ்சியிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நான் வெளியே போகிறேன் ஜான், இப்போது டேவ் அப்படிங்கிறவரே வருவார், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, உங்களை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு வெளியே போகிறாரு. 3rd ரெஸ்கியூவரான டேவ் உள்ளே வராரு. அவர் ஜான் கிட்ட, ஜான் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜான் ரிப்ளை பண்ணுறாரு, நான் இங்கேயே சாக போகிறேன், நான் வெளியே வரமாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு. ஜான் பேச பேச அன்கான்ஷியஸ் ஆயிடுறாரு. அவரோட மூச்சு விடுற சத்தம் ரொம்பவே கம்மியாக கேட்குது. லாஸ்ட்டாக என்னன்னா, அந்த ரெஸ்கியூ டீம்னால் ஜானை காப்பாற்ற முடியல. அவர் November 25th 11:56 அப்போ இறந்துட்டாரு அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. November 26th ஆயிடுச்சு. ஒரு கமாண்டர் ஜானோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஜானோட உடலை எங்களால் அந்த கேவ்லேருந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஜானோட ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸாக அந்த கேவையே மாற்றிடுறாங்க. அந்த கேவோட என்ட்ரன்ஸாக கான்க்ரீட் வச்சு சீல் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், ஜானோட ஃபேமிலி இனிமேல் பீஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த முடிவுக்கு வராங்க.
ஜானோட செகண்ட் குழந்தை எமிலிக்கு ஜூன் 15 அப்போ பிறக்குது. அதுக்கு ஜான் அப்படின்னு எமிலி பேரும் வச்சிடுறாங்க. இந்த வீடியோவில் பேசும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஜான் அந்த குகைக்குள்ளே அதுவும் தலகில நின்றுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்கும்போதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவருக்கு தான் தெரியும் அவர் அங்கே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாரு அப்படிங்கிறது. இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இல்லைன்னா இந்த வீடியோவில் ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். டைம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தனால எனக்கு வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, 2 weeks பக்கம் ஆகிடுச்சு. அடுத்த டைம்லேருந்து நான் கரெக்டாக வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.